மட்டும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்க, நம்ம சேனலோட அடுத்த அப்டேட்ஸ் அடுத்த நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். கண்விழிச்சு கிடந்த நம்ம தமிழுறவே, பண்பாட்டை காக்க போராடிய சனமே, வாழியவே நீ வாழியவே. வெளிநாட்டு தமிழினோ துணிவோடு கொண்டாட தொடங்கிய ஜல்லிக்கட்டு, வீர நடை போடணும் ஜல்லிக்கட்டு, வெற்றி கொடி ஏத்துங்க துள்ளிக்கிட்டு. எம்எஸ்ஆர் ஜல்லிக்கட்டு சாங் பறக்க எதிரி நடுங்க, திருநாள் வருது துள்ளி குதிக்க. உழுதி பறக்க எதிரி நடுங்க, திருநாள் வருது துள்ளி குதிக்க. தோரணைய வந்து நிக்கும் பரபர பரன்னு மீச முறுக்கிடா, வீர முன்னா ஜல்லி கட்டு அதுதான் தமிழன் பெருமை வாடாவா. உழுதி பறக்க எதிரி நடுங்க, திருநாள் வருது துள்ளி குதிக்க. உழுதி பறக்க எதிரி நடுங்க, திருநாள் வருது துள்ளி குதிக்க. ஜல்லிக்கட்டு கால வருது புறா 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 புறா, துள்ளிக்கட்டு கால வருது புறா 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 புறா. திருச்சி மாவட்டத்திற்கு பெரு சேர்த்து கோஷப்பிரிச்சியை சேர்ந்த அழகர்சாமி அவரது காலை, அந்த காரை அடைப்பதற்காக மதுரை மாவட்டம் வேலூர் அருகாமையில் உள்ள சென்னையரம்பட்டியை சேர்ந்த அம்மாச்சி அம்மன் ரோஜாப்பு குழு வீரர்கள் இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தொகை பெறுவதற்கு திருச்சி மாவட்டத்திற்கு சென்றவெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற திருச்சி கோஷக்குறிச்சியை சேர்ந்த அழகர்சாமி அவரது காலை இந்த மாநிலத்தின் சிறப்பு பரிசாக சுனில் ஏற்றுமுகர் உரிமையாளர் உறவன் அவர்கள் 500 ரூபாய் அப்படியா யார் என்று கும்பிட்ட பெரியவர்கள் போகையா மிக சிறப்பான முறையிலே சூரிய வளம் வந்து கொண்டிருக்கிறார். வரவாடிலே எங்கு சென்றாலும் திருச்சி மாவட்டத்திற்கு கோசி குறிச்சிருக்கு பெருமை சேர்க்கிற அழகர்சாமி அவரது காலை மிக துணிப்புடன்களை ஆடிக்கொண்டிருக்கின்றது. அந்த காலையை குறித்து பரிசை வென்று தீர்வோம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகாமையில் சேர்ந்து சேர்த்திருவது இந்த ஒரே நோக்கத்தோடு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த கடுமையான போராட்டத்திலே மஞ்சத்தை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா திருச்சி மாவட்டமா திருச்சி மாவட்டம் கோஷி குறித்து சேர்ந்த அழகர்சாமி அவரது காலம் மிக துணிப்புடன் விளையாடி கொண்டிருக்கின்றது. இந்த கடுமையான போராட்டத்திலே மஞ்சத்தை பெறுவதற்கு நீங்கள் அவ்வளவு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற திருச்சி மாவட்டம் கோஷி குறித்து சேர்ந்த அழகர்சாமி அவரது காலை மிக திருப்புடன் விளையாடி கொண்டிருக்கின்றது. அந்த காலையை குறித்து பரிசு வென்றே செல்வது இந்த ஒரே நோக்கத்தோடு சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டிச் சென்று கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் மேலூர் அருகாமையில் சென்னை அன்பதை சேர்ந்த
அம்மச்சி அம்மன் எல்லாத்துக்கு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போராட்டத்தில் வந்துத்தரை பெறுவதற்கு திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா, மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா, கோசி குச்சி சேர்ந்த அழகர்சாமி அவர்களுக்காக மதுரை மாவட்டம் மேலூர் அறியாமல் ஜெனாயகம் பதிவு சேர்ந்த அம்மச்சி அம்மன் எல்லாத்துக்குள்ள வீரர்களா, எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் பெரிய விருப்பத்தி ஆளுநர் இளைஞர்கள் சார்பாக ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வரமாறு திருவிழா. இந்த கடுமையான போராட்டத்திலே மாலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சியாக ரசிக பெருமக்களுக்கு வெளித்தளிக்கின்ற விதமாக நீங்கள் அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற தமிழர்களுடைய பாரம்பரியத்தை வீட்டெடுத்துக் கொடுத்த தமிழ் நெஞ்சங்கள் அத்தனை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மாலை நேரத்திலே வெண்கொள்ளா காட்சியாக சிவகங்கை மாவட்ட பெரிய நிகழ்ச்சிய ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இறுதிச் சுற்று நிகழ்ச்சியாக தற்சமயம் திருச்சி கோசிக்குச்சி சேர்ந்த அழகர்சாமி அவரது காலை மிக திருப்புறங்களை ஆடிக்கொண்டிருக்கின்றது. அந்த காலையை கட்டாயம் நாங்கள் குறித்து பருந்து வெங்கையத்தில் இருந்து ஒரே நோக்கத்தோட மதுரை மாவட்ட மேலூர் அருகாமையில் உள்ள சென்னவரம் பட்டியை சேர்ந்த அம்மச்சி அம்மன் ரோஜா பூக்கொலி வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போராட்டத்தை வருகையை பெறுவதற்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை தள்ளி சென்று கொண்டிருக்கின்ற திருச்சி மாவட்டம் கோசி குறித்து சேர்ந்த அழகர்சாமி அவரது காலை அந்த காரையை நாங்கள் குறித்து பரிசு வென்றிருக்கிறோம் ஒரே நோக்கத்தோட சென்னை வரம்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா, திருச்சிக்கு பெருமை சேர்த்திடவா, இந்த நாடுகளுக்கு சிறப்பு பரிசாக சொல்லில் சேர்த்து உரிமையாளர் செப்பார் உரிமையாளர் முருகன் அவர்கள் 501 ரூபாயும் அருள்மிக்க பேரவை காயார் கோவில் சார்பாக 101 ரூபாயும் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மாற்றினுடைய உரிமையாளர் திருச்சி மாவட்டம் கோபி கொண்டு சேர்ந்த அழகர்சாமி அவரது காரையா 1 ரூபாய், மதுரை மாவட்டம் மேலூர் அருகாமையில் 2000 படி சேர்ந்த அம்மாச்சி அம்மன் ரோஜா பூக்கொலை வீரர்களா, நீங்கள் அவ்வளவு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் பெரிய விளையாட்டை சேர்ந்த யாதவ இளைஞர்கள் சார்பாக ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வளமான சேர்சாமி அவரது காலை இந்த மாடு முதல் முதலாவதாக நமது சிவகங்கை மாவட்டத்திலே ஆலங்குடியிலே முதலில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள காலை என்பதை பெருமகிழ்ச்சியோடு இந்த நேரத்திலே தெரியப்படுத்திக் கொள்கிறோம். சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற திருச்சி மாவட்டம் கோசிக்குச்சியை சேர்ந்த அழகர்சாமி அவரது காலை மிக துடிப்புடன் ஆடிக்கொண்டிருக்கின்றது. அந்த காலையை பிடித்து எங்கள் மண்ணிற்கு மதுரை மண்ணிற்கு மதுரை மாவட்டத்திற்கு சென்னை அறம்பட்டிக்கு பெருமை சேர்த்திடுவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். மாலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சியாக ரசிக பெருமக்களுக்கு விருந்தளிக்கின்ற விதமாக மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சென்னை அறம்பட்டி சென்ற அந்த காலையை குறித்து பரிசை வென்றே தீரும் என்று ஒரே நோக்கத்தோட மதுரை மாவட்ட மேலூர் அருகாமையில் சென்னகரம் பாடி சேர்ந்த ரோஜா அம்மாச்சி அம்மன் அவர்களுக்கு பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு பரிசுகளை தட்டிச்சர் அப்போ மத்தாலும் கடைசி இரண்டே நிமிடங்கள் பரிசு தகவல் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. திருச்சி மாவட்டமா மதுரை மாவட்டமா, சென்னகரம் பட்டியா கோசி குறிச்சியா, சென்னகரம் பட்டியா கோசி குறிச்சியா, நீங்கள் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்ட பெரியகள் வச்சு ஆதவ இளைஞர்கள் சார்பாக கிறிஸ்து ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வருவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன. மிக சிறப்பான முறையிலே சீறி வதம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் தம்பி யாரு எந்திரிக்க கூடாதோ உட்காருங்க, சின்ன பிள்ளை உட்காரியா, மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா, திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா, மதுரை மாவட்டம் கடைசி ஒரு நிமிடம் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறவா, மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறவா, மதுரை மாவட்டம் மேலூர் அருகாமையில் உள்ள சென்னவரம்பட்டியை சேர்ந்த ரோஜா அம்மச்சி அம்மன் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள்.
இந்த கடுமையான போராட்டத்திலே இறுதி சுற்று நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் வடமாட திருவிழாவிலே தற்சமயம் களம் இறக்கப்பட்டுள்ள நாளை சென்றடமெல்லாம் திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட்ட திருச்சி கொடுத்து சென்ற அழகர் சாமி காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. சர்வாயு